இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஜாப் பொறுத்தவரையே நீங்க வீட்ல இருந்தே பண்ணலாம். இந்த ஜாப் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்விக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்துல இருந்து தான் இந்த ஜாப் அப்படிங்கிறது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா எப்படி அப்ளை பண்ணணும், இதுல உடனே பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. எந்தெந்த மாதிரியான எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்க 5 மணி நேரம் ஒர்க் பண்ணாலே போதும், நீங்க பாத்தீங்கன்னா சாலிடா வந்து ஒரு 6000 ஒரு 15000 வரை நீங்க வந்து வீட்டுல இருந்தே ஏர்ன் பண்ணலாம். ஒரு சூப்பரான ஜாப், ஆண் பெண் இருபாலருமே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தா கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்க வந்து பிஏ இங்கிலீஷ்லாம் படிச்சிருக்கீங்க, வீட்டில தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க. ஒரு நல்ல வாய்ப்பு, இதை வந்து யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா உங்க கையில வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல் போன் இருந்தால் மட்டுமே அப்ளை பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு ஒர்க் பார்த்தீங்கன்னா மொபைல்லையும் பண்ணலாம், இல்லை நீங்க லேப்டாப்லையும் பண்ணலாம். வெப்கேமும் பார்த்தீங்கன்னா இருந்தால் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேலும் நிறையா வந்து ரிக்யர்மெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு வந்து நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சாலே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்ல சூப்பரான ஜாப், யாருமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அபிள் ஜாப்ஸ் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். ஏன்னா இவங்க தான் வந்து இந்த ரிக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து இந்த எக்ஸாம் அப்படிங்கிறது ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணி இவங்களே ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்குறாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதை பார்த்தோன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் தான் உங்களால் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போக முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க. ஒரு இடத்துல மிஸ் பண்ணால் கூட நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு மிஸ்டேக் பண்ணால் கூட உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, நீங்கள் வந்து இதில் ஷார்ட் லிஸ்ட் ஆக முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே வாங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணோடனே ஜஸ்ட் சிம்பிள் உங்களுடைய டீட்டெயில் கேட்பாங்க, வாட்ஸ்அப் நம்பர் கேட்பாங்க, உங்கள் பேர் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஓடிபி வரும், அந்த ஓடிபி வந்ததுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஆக்சஸ்னு கேட்கும், அதே வந்து கொடுத்துங்க. அந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஜாப் அப்படிங்கிறது காமிக்கும். அதனால் அதையும் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் யுவர் ஜேர்னி அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் நான் வாய்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணணும் உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் காமிக்கும். இந்த இடத்துல கீழே தெரியிற நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்து ஸ்கிப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து ஹோம் பேஜுக்கு போயிருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்விக்கி பற்றின இந்த டீட்டெயில்ஸ் வந்து காமிப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் சூஸ் ஏ கோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து கீழே வந்து இறக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா ஸ்விக்கி கஸ்டமர் சப்போர்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பார்ட் டைம் ஜாப் 6600 பெர் மந்த் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இதை கிளிக் பண்ணோடனே இதை பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும். எத்தனை பேருக்கு வந்து இந்த ஜாப் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத காமிப்பாங்க. இதுவரை வந்து 35 பேருக்கு வந்து இந்த ஜாப் கிடச்சிருக்கு, டாப்பில் காமிக்கிறாங்க பாருங்கள். யார் யாருக்கெல்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற ப்ரொஃபைல் வந்து ஜஸ்ட் காமிக்கிறாங்க. இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது, நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் எழுதலாம். உடனே நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் எழுதிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது கூட நீங்கள் வந்து எழுதிக்கலாம். ஓரளவு படித்து பார்த்துட்டு, ஏன்னா கிராமர் நிறைய பேருக்கு மறந்து போயிருக்கும். ஏன்னா இதில் என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிராமர் சம்மந்தமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஃப்ளூவன்ஸாக வந்து ஸ்பீடாக வந்து பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆடியோ எக்ஸசைஸும் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் வெக்காபுலரி குவெஸ்டும் இருக்குது. இதெல்லாமே முடிச்சதுக்கப்புறம் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் வரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. அதை எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ கீழே ஸ்டார்ட் கோர்ஸ் அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அதை அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் காமிப்பாங்க. இதை பார்த்தோம்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு காமிப்பாங்க. இந்த ஜாப் எப்படி இருக்கும், இந்த கம்பெனியோடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் நீங்கள் வந்து ஒன்ஸ் படித்து பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் 12வது வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளூவென்ஸாக வந்து ஓரளவுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சு அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து லேப்டாப் வந்து யூஸ் பண்ண தெரியணும், கண்டிப்பாக ஸ்பீடாக வந்து உங்கள்கிட்ட நெட் இருக்கணும், எல்லாமே இருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் பார்ட் டைமாக அது பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை ஃபுல் டைமாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். பார்ட் டைமாக பண்ணிங்க அப்படின்னா வந்து 6600 அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதத்துக்கு கிடைக்கும். இதுவே நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணிங்கன்னா 14000 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் வந்து கொடுக்குறாங்க. கீழே ஸ்டார்ட் கோர்ஸ் அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த எக்ஸாம் எழுதுகிற அந்த பேஜுக்கு போயிடலாம். இந்த பேஜ் வரும், இந்த பேஜ்லேருந்து ஸ்விக்கி கஸ்டமர் சப்போர்ட் அப்படிங்கிறத கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே நெக்ஸ்ட் அப்படிங்கிறது காமிப்போம். நெக்ஸ்ட் அப்படிங்கிறது காமிச்சோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஐயூ 12th பாஸ் ஆர் அபோவ், நீங்கள் 12வது வகுப்பு படிச்சிருக்கீங்களா இல்லை அதை விட அதிகமாக படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குது. நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை 12th முடிச்சிருக்கீங்கன்னா நோ கொடுத்துக்கோங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு சேலரி காமிப்பாங்க. அதாவது நீங்கள் பார்ட் டைமாக பண்ணிங்கன்னா இந்த சேலரி, நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணிங்கன்னா இந்த சேலரி அப்படிங்க காமிப்பாங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஓகே கொடுத்துங்க, நோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ண போகிறீங்களா இல்லை பார்ட் டைமாக ஒர்க் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணணுமோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு டீட்டெயில்ஸ் காமிக்கும். இந்த டீட்டெயில்ஸ் லைட்டாக படித்து பார்த்துக்கோங்க. அதாவது நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க சரியா. இப்போவே நீங்கள் எழுத போகிறீங்க, இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டே வாங்க. நாங்கள்
இப்ப கம்பெனி பத்தின டீடைல்ஸ் தான் காமிக்கிறாங்க. இதெல்லாம் படிச்சு பாத்துக்கோங்க. ஒருவேளை வந்து எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த ஜாப் பத்தின ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. வீக் ஆஃபும் இருக்கு. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா அந்த ஒர்க் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க வீக் ஆஃப் எப்போ வேணா நீங்க எடுத்துக்கலாம். காலையில இப்ப நீங்க ஒர்க் பண்றீங்க, பார்ட் டைம் ஒர்க் பண்றீங்கன்னா காலையில 6 மணில இருந்து மத்தியானம் 12 மணி வரை ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். இதுவே ஃபுல் டைம் ஒர்க் பண்றீங்கன்னா 8 மணி நேரம் நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ரொட்டேஷனல் ஷிஃப்ட் வேற இருக்கு. ஆனா எல்லாமே நீங்க வீட்டுல இருந்து தான் பண்ண போறீங்க. எதுவுமே நீங்க வெளியே போக தேவையில்லை. இன்சென்டிவ் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா 1500 ரூபாய் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்க ஒர்க் பண்றத பொறுத்து பாத்தீங்கன்னா அந்த இன்சென்டிவ் அப்படிங்க மாறுபடும். ஆனா ஃபிக்ஸ்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 6000 கொடுத்துருவாங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவஸ்டின்ஸ் கேக்குறாங்க. இது வந்து ஒரு கிராமர் குவஸ்டின், ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் சொல்லுவோம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி. இதை மட்டும் நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தா போதும். மொத்தம் 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் பொறுத்தவரை 8 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 9 மற்றும் 10வது கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஸ்பாட் எரர், இந்த சென்டென்ஸ்ல வந்து எந்த இடத்துல வந்து கிராமர்ல வந்து மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கணும். அது வந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க செலக்ட் ஆனீங்க அப்படின்னா வந்து நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும். நான் வந்து இதுல செலக்ட் ஆகல, அதனால பாத்தீங்கன்னா நாட் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நான் ஜஸ்ட் வந்து எதுவுமே படிச்சு பார்க்கல, ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டே போயிட்டேன். அதெல்லாம் இந்த மாதிரி காமிக்கிறாங்க. நீங்க செலக்ட் ஆனீங்க அப்படின்னா வந்து எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆடியோ எக்ஸசைஸ். ஆடியோ எக்ஸசைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. அந்த பேராகிராஃப் நீங்க வந்து வாசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பேராகிராஃப் நீட்டா வாசிச்சு அதை ரெக்கார்ட் பண்ணிருங்க. ரெக்கார்ட் அப்படிங்கிற பட்டன் அதிலே காமிப்பாங்க. அதை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. அந்த ரெக்கார்ட் ஆனது ஆட்டோமேட்டிக்காக வந்து அப்லோட் ஆயிரும். நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் போக போக வந்து கீழே வந்து தம்ஸ் அப் காமிப்பாங்க. அதை கொடுத்து தான் நீங்கள் போகணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் உங்களை வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஒன்று கால் பண்ணுவாங்க, இல்லை மெயில் பண்ணுவாங்க, இல்லை மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த 3 மெத்தடில் ஏதாவது ஒரு மெத்தடில் வந்து உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்க அப்படின்னா வந்து டேரெக்டாக வந்து இன்டர்வியூ அட்டன்மாக இருக்கும். அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதில் பாஸ். உங்களுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு 6000 பார்ட் டைமாக பார்த்தீங்கன்னா 6600 ரூபா ப்ளஸ் இன்சென்டிவ் 1500 ரூபா கிடைக்கும். இல்லை நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணுறீங்க, 8 மணி நேரம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 15000 சேலரி அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் வேணும். மினிமம் நீங்கள் 18 வயசு பூர்த்தியாக இருக்கணும். இன்னும் நிறையா வந்து ரெக்யூர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையே நீங்கள் வந்து எல்லாமே பார்த்துடலாம். இவ்வளோலாம் வீடியோ பசங்க லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. யாராவது வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து எடுத்து பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதெல்லாம் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அண்ட் தென் பை.